வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாப்பிக்கோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வெயில் காலங்களோட குளிர்காலங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது மூட்டு வலிகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூட்டு வலியை பற்றி இன்றைக்கி பேசலாம் மேம். எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே இப்போ மூட்டு வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதற்கான காரணம் என்ன? காரணங்கள் பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி இன்றைக்கி வந்து சின்ன வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. மூட்டு வலி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆமத்தினால தான் வருது. ஆமம்னா வந்து இன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் நம்ம உடம்புல கொஞ்சம் தங்கிடுது இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சரியான உணவு எடுக்கிற மாதிரி நம்ம எக்ஸசைஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். சரியான எக்ஸசைசஸ் பண்ணாதது, லேட்டாக சாப்பிட்டு உடனே தூங்குறது, அப்புறம் ஃபுட்டை வந்து நேரம் தவறி எடுத்துக்கிறது, இதெல்லாம் காரணங்கள். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு சரியான செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாத ஃபுட் மெட்டீரியல் வந்து தான் ஆமம்னு சொல்லுவோம். இந்த ஆமம் என்ன பண்ணோன்னா, நம்ம உடம்புல இருக்க வாதம் வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிட்டு வரும். சர்க்குலேட் பண்ணிட்டு வந்து இது என்ன பண்ணோன்னா, ஜாயின்ஸில் அங்கங்கே வெயிட் தேங்க வச்சிரும். தேங்க வச்சுதுன்னா டாக்ஸின்ஸ் வந்து அப்படியே முட்டுக்கல்ல தேங்கிரும். இதுதான் வந்து கீழ்வாதம், அப்புறம் முடக்கு வாதம், அப்புறம் எல்லா ஜாயின்ட் பெயின்ஸ்க்கும் இதுதான் காரணம். மெயினாக வந்து இன்டைஜஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும், ட்ரை ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமான ட்ரை ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அதாவது ஆயில் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஃபுட்ஸ் சாப்பிட்றது. அதே மாதிரி அறுசுவை இருக்குன்னா அறுசுவையும் எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து அந்த புளிப்பு மட்டுமே எடுத்துப்பாங்க, இல்லைனா இனிப்பு மட்டுமே அதிகமாக எடுத்துப்பாங்க. அறுசுவைனா இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோயே அண்டாது, அண்ட் வாத்தமும் கூட அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. பொதுவாக மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதற்கான காரணம் வேறையாக இருக்கும், எலும்புகள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் உணவு முறைகளை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ அப் பண்ணுறதும் செரிமானம் ஒழுங்காக ஆகிறதும் அடிப்படையான விஷயமா இருக்குது மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? நான் பிரியா பேசுகிறேன் மேம், சீர்காழியிலேருந்து. ஓகே பிரியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட குழந்தைக்காக கேட்கணும். ரெண்டு குழந்தை இருக்கு மேம், ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு. ரெண்டு குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தா உடனே கியூர் ஆயிடுது, இருந்தாலும் வீட்லயே ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமா? ஓகே சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடி, எப்பயோ ஒரு தடவை சளி பிடிக்கலாம், சளி பிடிச்சிட்டே இருக்கு மேம். இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தா கியூர் ஆயிடுது, இருந்தாலும் வீட்லயே ஏதாவது வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு தான் மேம். அப்படிங்களா? என்ன வயசு ஆகுதுமா குழந்தைங்களுக்கு? குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. 1.5 வயசு 3.5 வயசுங்களா? சரி, 1.5 வயசு பாப்பாக்கு எல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் கொடுத்து, தாய்ப்பால் கொடுத்துருக்கேன், இந்த கூட சாப்பாடு, இட்லி, மசிச்ச உருளைக்கிழங்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் மேம். அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சரிம்மா. ஆனா சாப்பிடவே மாட்டான் மேம், மல்லு கட்டி ரொம்ப தண்ணி தான் அதிகமா குடிக்கிறான், டீ குடிக்கிறான், சாப்பாடுலாம் சுத்தமா சாப்பிடவே மாட்டான், ரொம்ப மல்லு கட்டி ஊட்டணும் அவனுக்கு. டீ எல்லாம் குழந்தைக்கு பழக்கப்படுத்தாதீங்கம்மா, நல்ல பழக்கம் கிடையாது அது, சரிங்களா? சாப்பிடுறது வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைக்கு வயிற்றுல இருக்க பூச்சி கிளீன் ஆகுற மாதிரி மெடிசன் கொடுக்கணுமா. வீட்டுல இருந்தபடியே வேப்பங்குழுந்து ஏதாவது ஊத்துவீங்களா? எதுவும் ஊத்த மாட்டீங்களா குழந்தைக்கு? என்ன வேப்பங்குழுந்தெல்லாம் அரைச்சு ஊத்த மாட்டீங்களா? இல்ல, அதெல்லாம் குடுக்கறது இல்ல மேம், சாப்பாடு தான் மேம் குடுத்துட்டு இருக்கோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது வயிறு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு மெடிசன் கொடுக்கணுமா நீங்க, சரிங்களா? நீங்க சிம்பிளா வேப்பங்குழுந்து எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு வேப்பங்குழுந்து எடுத்துக்கோங்க, நல்லா அலசிட்டு துணியில தொடச்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. 4 மிளகு, 4 ஜீரகம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சு அரைச்சுக்கோங்க. அப்புறம் 2 உப்புக்கல்லு சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு ஒரு உருண்டை வந்து, பெரிய குழந்தையா இருந்தா ஒரு உருண்டை அப்படியே முழுங்க கொடுத்துருங்க. சின்ன குழந்தையா இருந்தா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்தி இதை தண்ணியை மட்டும் துணியில பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை ஒரு 10 ml அளவுக்கு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எம்டி ஸ்டமக்ல இதை கொடுத்தீங்கன்னா பூச்சி சளி எல்லாம் கூட வெளியே வந்துடும், சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, கடலூர்ல சாந்தி கூப்பிடுறேன் மேடம். ஓகே மேம், இப்ப யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் தெரிஞ்சுக்கணும். உங்க வயசு என்னமா? வயசு 36 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. சுகர் இருக்கு மேடம்,
சரிம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? எலும்பு வந்து வீங்கிட்டு இருக்கு மேடம், வயசு 36 ஆகுது. கை மூட்டு எலும்பு வந்து வீங்கிட்டு இருக்கு மேடம், டாக்டர்கிட்ட காமிச்சேன், ஆபரேஷன் பண்ணாதான் கிளியர் ஆகும்னு சொல்றாங்க. எந்த மூட்டு எலும்புமா? கை ரைட் கையில கை மூட்டு மேடம். அப்படிங்களா? ரெண்டு கை அது ரெண்டு ஜாயிண்ட் சேருதுங்களா, எல்போ ஜாயிண்டா? ஆ ஆமா மேடம். சரிம்மா, அது வந்து வீங்கிட்டு இருக்கு மேடம். ம், அந்த நரம்பெல்லாம் வந்து வீங்கிட்டு இருக்கு, வலிக்குது, வெயிட்லாம் எதுவும் தூக்க முடியல. எத்தனை நாட்களா இப்படி இருக்கு? எத்தனை நாட்களா இப்படி இருக்குமா? வலது கையிலும் இப்ப வீங்கிட்டு இருக்கு மேடம். சரிம்மா, அதான் என்ன செய்யணும் உங்ககிட்ட கேக்குறேன் மேடம். ஆபரேஷன் பண்ணா கிளியர் ஆகுமா, இல்ல மருந்து மாத்திரையில சரி பண்ணிடலாமா? என்ன மூலிகை மருத்துவத்துல சரியாயிடுமா? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க, சரி பண்ணிடலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கடலூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். அப்படிங்களா? கீழே ஸ்க்ரால் ஆகுற நம்பருக்கு கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க ஜஸ்ட் பார்த்து இது பண்ணுங்க. உங்களுக்கு வந்து முடக்குவாதமா? முடக்குவாதம்னு சொன்னாங்களா? இல்ல முடக்குவாதம்னு சொல்ல மேடம், எலும்பு வீங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா? ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர் செக் பண்ணிருக்கீங்களா? ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி ஏதாவது செக் பண்ணி பாத்தீங்களா? ஆ, பிசியோதெரபி பண்ண சொன்னாங்க மேடம், ஒரு வாரம் பண்ண. சரி, நான் ப்ளட் டெஸ்ட் கேக்குறேமா. ப்ளட் டெஸ்ட் எதுவும் நீங்க எடுத்து பார்க்கலையா? ஏ, எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா மேடம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படினு சொல்றாங்க. எலும்பு தான் லைட்டா வீங்கிட்டு இருக்கு. அப்படிங்களா? அப்படினு சொன்னாங்க மேடம். சரிமா, இப்போதைக்கு வீட்ல இருந்தபடி ஏதாவது வலி எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தனம் கொடுத்துக்கோங்க. மருத்துவமனைக்கு வந்து பாருங்கம்மா, நல்ல சிகிச்சை கொடுப்போம். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து சுமதி பேசுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டுக்கு போறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க, சுமதி பேசுறேங்க. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க, யாருக்கான கேள்வி? எனக்காக தாங்க கேட்கணும். உங்க வயசு? கால் வந்து கை கால்ல. உங்க வயசு சொல்லுங்கம்மா. வயசு வந்து 35. ஓகேமா, பேசலாமா? டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. ஆ, வயசு 35. சொல்லுங்கம்மா. ஜாயின்ட் கால் ஜாயின்ட்லாம் வலிக்குது. அப்படிங்களா? எத்தனை நாட்களா இப்படி வலி இருக்கு? கை விரலங்கள்லாம் மடக்க முடியலங்க, கல்ல ஏந்த கையில அப்படியே வளைஞ்சி இருக்கு. காலையில எந்திரிச்சதும் அப்படியே விரைப்பா இருக்குங்களா? கையெல்லாம் மடக்க முடியாத அளவுக்கு வீக்கமா? கொஞ்ச நேரம் எக்சர்சைஸ் பண்ணாதான் கை வணக்கத்துக்கு வருது. அதே மாதிரி வாழைக்காய், உருளைக்கிழங்கு அது மாதிரி காய்ங்க சாப்பிட்டாலும் கால் நரம்பு கை நரம்பா இழுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. சரிங்க. தைராய்டும் வேற இருக்கு. வாதம் செக் பண்ணி பார்த்ததுக்கு 65% இருக்குதுன்னு சொல்றாங்க வாதம். சரிங்க. பஞ்சகாமால இருக்கு, தைராய்டும் இருக்கு. தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செரிமான சக்தி சுத்தமா இல்லம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செரிமான சக்தி சுத்தமா இல்லம்மா. இப்ப செரிமான ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணணும்? வீட்டுல இருந்தபடிக்கு நீங்க சின்ன எளிய வைத்தியங்கள் மட்டும் சொல்றேன். வீட்டுல இருந்தபடி பண்றதுக்கு ஒரு சின்ன எளிமையான வைத்தியங்கள் மட்டும் சொல்றேன். மத்தபடி நீங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்க, நல்ல ஹெர்பல் மெடிசன் இருக்குமா. நீங்க என்ன பண்ணுங்க, காலமுறையே வந்து ஹாட் வாட்டர் வச்சிருங்க. ஹாட் வாட்டர்ல ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அது அப்படியே வெதுவெதுப்பா குடிச்சிட்டே வாங்க. திரும்ப திரும்ப சூடு பண்ண வேண்டாம். அது ஒரு தடவை நீங்கள் பாயில் பண்ணி வச்சிங்கனாலே போதும், அது அந்த சூடோடவே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி மத்தியானத்தில் 1 டீஸ்பூன் சுக்கு வந்து நீங்கள் தேனில் குழச்சி சாப்பிடுங்க. குழச்சி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர் குடிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பண்ணிவிட்டு டெய்லி இதை மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஓரளவுக்கு குறையும். பட் ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்தா ஒழிய இது வந்து சரியாகாது. உங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஆ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் லத்தாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மீஞ்சூர்ல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மேடம். இப்ப யாருக்கான கேள்விம்மா? உங்களுக்கான கேள்வியா? எனக்காக தான் கேக்குறேங்க. உங்க வயசு என்னம்மா?
என் வயசு 43 ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சின்ன இருக்குங்க, வாய் வழியா கேஸ் வர மாதிரி இருக்கு. சரிங்க, அதுதான் சரி, அதுக்கு என்ன பண்ணா நல்லா ஆகும் அப்படின்னு. சாப்பிட்டா வயிறு உபசமா இருக்கா? சாப்பிட்டா வயிறு சாப்பிடாம இருக்க முடியல, சாப்பிடாம இருக்க முடியல, வயிறு வந்து அப்படியே என்ன சொல்றது, நல்லா நல்லா பசிக்குது, ஆனா சாப்பிட்டா சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிடும் போதே வயிறு உபசமா இருக்கு. அப்படிதானே? ஆமாங்க. செரிமான பிரச்சனை தான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை மலம் போறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க. கஷ்டமா இருக்குங்களா? இல்ல, ஈஸியா தான், போனவனே போயிடுவேன், அவ்வளவுதான். ஈஸியா தான் இருக்கு, ஆனா ஜீரணம் மட்டும் சரியா ஆக மாட்டேங்குது, வயிறு மட்டும் பொறுமலா இருக்கு இல்லீங்களா? ஆமா, வயிறு புண்ணு, சம புண்ணா இருக்கு. வாய் வழி அந்த கேஸ் வந்து வரதால அந்த தொண்டையாண்ட வீங்குது, கழுத்தாண்ட வீங்கி போகுது. யாரெல்லாம் போட்டு மெரி மெரின்னு மெரிச்சாதான் அந்த கேஸ் எல்லாம் வெளில வந்தோடனே உடம்பு ஃப்ரீயா இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. நீங்க வந்து வீட்டுல வந்து சுடு தண்ணி மட்டுமே வச்சு குடிங்க, சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி எப்பவுமே வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க. நைட்ல வந்து திரிஃபலா சூர்ணம் தெரியுங்களா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். திரிஃபலா சூர்ணம் வந்து நைட்டில் ஒரு ஸ்பூன் வந்து சுடு தண்ணியில் கலந்து குடிங்க. கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும், துவர்ப்பும் இருக்கும், கொஞ்சம் தேன் வேணால் சேர்த்துக்கலாம். தேனில் குழச்சி சாப்பிட்டு கூட ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்கலாம். டெய்லி இதை நைட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நல்லா கேஸ் போகும். உங்களுக்கு மோஷன் நல்லா போச்சுன்னா வயிறு பொறுமன் வந்து இதுவாகும், நல்லா பசிக்கும், உங்களுக்கு இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? கோயம்புத்தூர்ல இருந்து வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இடுப்பு அடிக்கடி ரொம்ப வலியா இருக்கு மேடம், கொண்டு ஆஸ்பத்திரியில காட்டினா என்ன சொன்னாங்கம்மா? ரொம்ப ரத்தம் சரியில்ல, அதனாலதாங்க இப்படி இருக்குது அப்படின்னாங்க. பாட்டிலும் ரெண்டு போட்டேன், அப்பயும் அது மாதிரிதான் மேடம் இருக்கு. அடிக்கடி மூட்டு வலி, இடுப்பு வலி ரெண்டுமே ஓவரா வந்துட்டு இருக்குங்க. மாதவிடாய் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். பிள்ளைங்க இருக்காங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. எப்ப டெலிவரி முடிஞ்சது உங்களுக்கு? டெலிவரி முடிஞ்சு பையனுக்கு 7 வயசாகுது. பாப்பாக்கு? பாப்பாவுக்கு 3 வயசாகுதுங்க. 3 வயசாகுது. சரிங்க. இடுப்பு வலி ரொம்ப காலமா இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல, இப்ப குழந்தை பிறந்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேடம் இது மாதிரி இருக்குது. நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்தியான உணவுகளா எடுக்கணும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணும். நல்லா சாப்பிடுவீங்களா? மூணு வேளையும் கரெக்டா தவறாம சாப்பிடுவீங்களா? மூணு வேளையும் எங்க மேடம், அதிகமா சாப்பிட மாட்டேங்க மேடம். பசிக்க மாட்டேங்குதா? பசிதான் மேடம், அதிகமா இருக்க மாட்டேங்குது. நானும் மல்லு கட்டி சாப்பிட வேண்டியதா இருக்குங்க. அப்படிங்களா? நல்லா சாப்பிட்டாதாம்மா உங்களுக்கு இடுப்பு வலி வராது. சூப்ஸ் எல்லாம் வச்சு குடிங்க, கீரைகள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. சரி மேடம். மோஷன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறீங்க? காலையில மட்டும்தான் மேடம். கஷ்டமா இருக்குங்களா போறதுக்கு? ஆமாங்க. இடுப்பு வலி வந்து மோஷன் சரியா போகலன்னா இடுப்பு வலி வரும். முதுகு தண்டு இருக்கீங்களா பின்னாடி, அங்க வலி வருதுன்னா மோஷன் சரியா போகலன்னா வரும், அதனாலதான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, திரிஃபலா சூர்ணம் சாப்பிட சொல்லி நைட்ல, அதுவும் எடுத்துக்கலாம். இடுப்பு வலின்னு சொன்னீங்க இல்லைங்களா, நைட்ல ஒரு டம்ளர் பாலில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பனைவெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுட்டு அதை சாப்பிட்டே வாங்க. டெய்லி மோஷன் ஃப்ரீயா போகும், வலியும் குறையும், உங்களுக்கு இடுப்பு வலியும் குறையும், வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவே சரியாயிடும். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க உங்க பேரு? சென்னை, சீதாலட்சுமி. ஓகே சீதாலட்சுமி, 38. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அல்சர் இருக்கு மேடம், அல்சர்ல தொண்டை எரியுது மேடம், இங்க இருந்து இது வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே என்ன முழுங்குற மாதிரியே தோணுது. சாப்பிட கஷ்டமா இருக்காமா? என்ன மேடம், சாப்பிட கஷ்டமா இருக்கா? இல்ல, சாப்பிடலாம், ஃப்ரீயா தான் இருக்கு மேடம். இல்ல, ஒரு 9 மணிக்குள்ள சாப்பிடலன்னா நெஞ்சு எரிச்சல் வந்துருது, அப்புறமா வயிறு வலி வந்துருது மேடம். நேரம் தவறாம சாப்பிடணும். வேற இருக்கு,
அதனால காரம் ரொம்ப சாப்பிட்டோம்னா நெஞ்செல்லாம் கப்ப கப்பன்னு எரியும் மேடம். காரம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா, நேரம் தவறாம சாப்பிடுங்க சரிங்களா. ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா அல்சருக்கு? எதனா ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல மேடம், எதுவும் எடுக்கல, சும்மா அப்படியே எதனா சாப்பிட்டுட்டு கீரை இந்த மாதிரி தயிர்லாம் சாப்பிட்டு விட்டுரும் மேடம். நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குமா, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? சென்னையில தான் இருக்கீங்க இல்லீங்களா? சென்னை டி நகர்ல இருக்குமா, ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு, வந்து பாருங்க சரிங்களா. ரொம்ப புளிப்பான உணவுகள்லாம் எடுத்துக்காதீங்க, புளிப்பு அதிகம் சாப்பிட்டா எரிச்சல் வந்து இன்னும் அதிகமாகும் சரிங்களா. ஓகே, புளிப்பு உணவுகளை அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா. தொடர்ச்சியா பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். ஹலோ வணக்கம் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேருமா? மேரி. ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான் பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட வயசு? எனக்கு 54 வயசு ஆகுதுங்க மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. சரிங்க மேடம். மேடம் எனக்கு இந்த கை ஜாயிண்ட் பெயின், காலு கை ஜாயிண்ட் பெயின் இருக்கு மேடம். எல்லா முட்டுலமே வலி இருக்காமா? விரைப்பா இருக்கும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆமாங்க மேடம். அப்புறமா இந்த நைட்ல இந்த கை மணிக்கட்டு, இந்த விரலுங்க இந்த உள்ளங்கை மாத்திரம் மறத்துக்கிற மாதிரி ஆகுதுங்க. சரிங்க, இது வந்து உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? 7-8 மாதங்களா இருக்கா? நிறுத்துதுங்க. ஆமா மேடம். சரிங்க, சரியா செரிமானம் ஆகுதா உங்களுக்கு? நல்லா பசி சாப்பிடுறீங்களா? பசி இல்ல, நான் மதியானம் 2 மணில சாப்பிடுவேன், நைட் சாப்பிடுவேன். டைமுக்கு சாப்பிடுறீங்க, அதான். லேட்டா சாப்பிடாதீங்கம்மா, மதியானம் 2 மணியே வந்து தவறு சாப்பிடுற முறை. 12:30 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள மதியானம் சாப்பிடணும். அதே மாதிரி இரவு வந்து 7:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள சாப்பிடணும். 10 மணிக்கு தூங்க போகணும். ஏன்னா சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரமாவது கேப் இருக்கணும் உங்களுக்கு. நான் உங்களை 6 மணிக்கெல்லாம் சாப்பிட சொல்லலை, 7 மணிலேருந்து 7:30 ஒரு 8 மணிக்குள்ளவாவது சாப்பிடுங்க இரவு உணவு சரிங்களா. லேட்டாக சாப்பிட்றதுனால தான் வருது. உங்களுக்கு முடக்கு வாதம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. செரிமான சக்தி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சாப்பிடுங்க, ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சாப்பிடுங்க ஃபுட்ஸு. தொடர்ச்சியா பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் என்னம்மா? சுமித்ரா, சென்னையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட குழந்தைக்காங்க, இப்ப வந்து 2 வயசு ஆக போகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம் மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம் மேம். அதாவது குழந்தைக்கு இப்ப 2 வயசு ஆக போகுது, ஃபீட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்படிங்களாமா, சொல்லுங்கம்மா. அதாவது நிறைய நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வெயிட் பண்ணேன், நிறைய இதெல்லாம் போட்டு அந்த வந்து நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. நான் கொஞ்சம் சரி தொலைவுல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அழுதழுது அந்த மூச்சு அப்படி ஏங்கி நிக்கிற மாதிரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப வந்து அதுக்கான சிரப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாமா மேம்? என்ன சிரப்புமா? அதாவது குழந்தைக்கு ஃபீட் பண்றத வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வந்து பாப்பா சாப்பிட்டா மறந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் இன்னும் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணல, சரி உங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்க மத்த ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லைங்களா குழந்தைக்கு? எல்லா ஃபுட்ஸுமே கொடுக்குறீங்க இல்லைங்களா. தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப சுவையா இருக்கும், அதனால குழந்தை வந்து அதை ஈஸியா மறக்காது. நீங்க வீட்டுல இருந்தபடியே கொஞ்சம் வேற ரூம்ல வேற யார்ட்டையாவது கொடுத்து தூங்க வைங்க நைட்ல. அது வந்து கொஞ்சம் அவ வந்து படுத்துட்டே குடிச்சதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அப்படிங்களா, ஒரு 2-3 நாளைக்கு அப்படி கஷ்டமா தான் இருக்கும், அது சரியாயிடும். நீங்க நைட்ல வந்து நல்லா ஃபீட் பண்ண வச்சு நல்லா ஏதாவது சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறம் தூங்க வைங்க குழந்தைய, அப்ப நடுவுல டிஸ்டர்ப் ஆகாது சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்தை நிறுத்துங்க, டானிக்லாம் எதுவும் கொடுக்காதீங்க அதுக்காக, அதெல்லாம் நல்ல வழிகள் கிடையாது சரிங்களா. நன்றிமா.
ஓகேம்மா, டானிக்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இயற்கை முறையிலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ராப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா, அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நெய்வேலிருந்து சாந்தி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் வீட்டுக்காரருக்காக தெரிஞ்சுக்கணும் மேடம். அவரோட வயசு என்னம்மா? வயசு 50 ஆகுது மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காருக்கு 50 ஆகுது மேடம். ம், பிபி இருக்குது. சரிம்மா. மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது மேடம், என்னதான் சாப்பிட்டாலும் மோஷன் போக மாட்டேங்குது. ஒரு 10 நாளைக்கே வயிறு ரொம்ப டைட்டாக இருக்குது, வயிறு வந்து உப்புசமாக இருக்குதான். கை கால் இந்த இடுப்பு பார்க்கலாம் ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க மேடம். என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க மேடம். மற்றபடி சக்கரை எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைம்மா அவருக்கு? இல்லை மேடம், சக்கரை எல்லாம் கிடையாது, பிபி மட்டும் இருக்குது மேடம். பிபி மட்டும் இருக்குது. மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட போக மாட்டேங்கிறாரா? போக மாட்டேங்குது மேடம். நல்லா பசி சாப்பிட்றாருங்களா? ஆ, பசி எடுத்து தான் மேடம் சாப்பிட்றாங்க, ஆனால் வயிறு மட்டும் வந்து உப்புசமாக இருக்குது, வயிறு உப்புக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? சுக்கு பொடி இருக்குல்லம்மா, வீட்டில் சுக்கு வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கல்லுப்பு போட்டு ஒரு துணியில் வச்சு கட்டிட்டு அதை எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வைங்க. வச்சுட்டு அந்த பவுடரை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி தேன் ஆட் பண்ணி குடிக்க சொல்லுங்கள். மத்தியானத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு 15 முன்னாடி இதை டெய்லி குடிச்சிட்டே வர சொல்லுங்கள். அதே மாதிரி நைட்டில் வந்து கடுக்காய் பொடி, கடுக்காய் நீங்களே வாங்கிட்டு வந்து இடித்து கொட்டையை எடுத்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சலிச்சு அதை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க சொல்லுங்கள். டெய்லி நைட்டில் ஒரு டீஸ்பூன் வந்து கடுக்காய் பொடி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும், பிபியும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ரூபன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். இப்ப ரூபன் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சென்னையில இருந்து. இப்ப யாருக்கான கேள்வி சார் இது? நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. இல்ல, டிவி பார்த்து பேசல. ஓகே, அப்ப டாக்டர் சொல்றது கேட்கணும், அதனாலதான் நான் சொன்னீங்க. என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? 35 வயசு தான் ஆகுதுங்களா? அவங்களுக்கு வந்து மாதவிடாய் சரியா வருதா சார்? ஒரு அவங்களுக்கு வந்து 2 3 நாள் மத்தி வித்தியாசமா இருக்கு. அப்படிங்களா? மாதம் மாதம் ஆனா சரியா வந்துருது? மத்தபடி தைராய்டு பிபி எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல மேடம். ஓகேங்க, வீட்டுல இருந்தபடியே இருக்காங்களா இல்ல வேலைக்கு போறாங்களா? அவங்க வேலைக்கு போல, எப்பயாவது டைம் இருக்கும்போது தையல் மிஷின்ல வந்து இந்த கொஞ்சம் வேலை செய்வாங்க. அப்படி செய்யும் போது அவங்களுக்கு அந்த கால அரி பாதம் வலிக்குது, ஆனா அது வந்து மிஷின் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரி சார். அதனால வேலை செய்ய முடியல அந்த வேலையும், அதனாலதான் டாக்டர்கிட்ட கேட்டு அது என்ன பண்ணலான்றதுக்காக தான். ஓகே சார, மார்னிங் எந்திரிச்சுதான் ஒரு 1.5 hours நடக்க சொல்லுங்க சார். வலி குறையறதுக்கான வைத்தியங்கள் பாத்துக்கோங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க, வெயிட் ரிடக்ஷனுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு, நல்ல குணமாகும். நீங்க சென்னையில தான் இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா, சென்னையில தான் இருக்கோம். நான் இருக்கிறது வந்து ஆர்கே நகர் தொகுதி, அதனால நீங்க இந்த ஹாஸ்பிடல் எங்க, இந்த பக்கம் இருக்கா இல்ல வேற எங்கனா இருக்கா? டிநகர்ல ஹபிபுல்லா ரோட்ல இருக்குங்க ஐயா, வந்து பாருங்க. டிநகர்ல? ஓகே. ஆமா, காலையில ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி நெரிஞ்சல் முள் இருக்கு இல்லைங்களா, யானை நெரிஞ்சல் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அது வெறும் வானிலையில நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வடிகட்டி அது சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க சொல்லுங்கள். மார்னிங் ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர் குடிக்க சொல்லுங்கள். நல்லா நீர் போகும், கொழுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். சரிங்களா? இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வர சொல்லுங்கள் 2 times. நன்றிங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்களையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமு. எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ராமு, ராமு என் பேரு. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க. நான் இல்லன்னு பேசுறோம்.
அருந்தாங்கில இருந்து பேசுறேன், 32 வயசு. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு உங்களோட கேள்வியை கேட்கலாமா? எனக்கு அல்சர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு, ரெண்டு பக்கம் நெஞ்சு வலிக்குது. ஓகே, சரியா செரிமானம் ஆகுதாம்மா? அது செரிமானம் ஆக மாட்டேங்குது, மோஷன் அதிகமாக போக மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம். ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேம்மா, அது ஃபாலோ பண்ணுங்கள். மூணு வேலையும் சாப்பிட்டு ரெண்டு பக்கம் நெஞ்சு அப்படியே ஓயாமல் வலுத்துக்கிட்டே இருக்கு. மூணு வேலையும் வேலை தவறாமல் சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நேரம் தவறி சாப்பிடாதீங்க. சாப்பிட முடியல இல்லைங்களா உங்களுக்கு அல்சர் இருக்கிறதுனால? எரிச்சல் இருக்குங்களா? நீங்க எப்படி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? புளிப்பு அதிகமா சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் குறைச்சிருங்க. காரம் புளிப்பு கம்மி பண்ணிருங்க, எண்ணெய் கம்மி பண்ணிருங்க. இது மூணு ஃபர்ஸ்ட் செய்யுங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு தீந்துடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன், பேர் முத்துலட்சுமி. ஓகே முத்துலட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக இருக்கேன் மேடம், வயசு 36 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் ஸ்ரீதேவி இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கையெல்லாம் ரொம்ப வலுத்துட்டு இருந்துச்சு மேடம். சொல்லுங்கம்மா. போய் காமிக்கிற போது சுகர் வந்து 230 இருந்துச்சு. சரிம்மா. பிபி வந்து 100 இருந்துச்சு. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து மாத்திரை 20 நாள் கொடுத்தாங்க, மாத்திரை சாப்பிட்ட பிறகு சுகர் வந்து ரொம்ப 90 வந்துருச்சு மேடம். 90 வந்து ரொம்ப மாதிரி கலக்கத்தல் மாதிரி வந்துருச்சு. அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அரை மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. சரி, அந்த மாத்திரை சாப்பிட்டு முடிச்சு 20 நாள் ஆயிடுச்சு மேடம், முடிஞ்சிருச்சு. சரிங்க, திரும்ப மாத்திரை எடுத்துக்கலாமா இல்ல வேற ஏதாவது சாப்பாட்டு மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம்? மாத்திரை எடுக்காதீங்க, நீங்க மூலிகை மருத்துவத்துக்கு வாங்க, சரியாயிடும். ஆங்கில மருத்துவம் எடுக்க வேண்டாம், எடுத்தீங்கன்னா அது திரும்பவும் குறையும், திரும்பவும் உங்களுக்கு தலை சுத்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுங்க மேடம். அது வந்து சக்கரை அளவு ரொம்ப குறைவா ஆயிட்டதுனால அந்த மாதிரி இருக்குமா? உங்களுக்கு அது ஓரளவுக்கு சீராகி சுத்தமா திரும்பவும் சக்கரை வராத அளவுக்கு மருந்து இருக்கு, மூலிகை மருந்து. ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்க. சரிங்களா? சரி மேடம். ஃப்ரீயா வெளியவே போவே மாட்டேங்குது மேடம். அதாம்மா, ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நைட்ல திரிஃபல்லா சூர்ணம் சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் சுடு தண்ணியில ஒரு அரை டீஸ்பூன் இல்ல ஒரு டீஸ்பூன் திரிஃபல்லா சூர்ணம் கலந்துட்டு கொஞ்சம் தேன் கலந்துட்டு குடிச்சிருங்க. காலையில நல்லா மோஷன் போகும். டெய்லி இதை நைட்ல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில மூட்டு வலி அண்ட் முடக்குவாதம் பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சாப்பிட்டா வாமிட்டிங்ல வந்து கோழ மாதிரி வருது. சாப்பிடுறது கஞ்சி தான் குடிக்கிறாங்க, ஒரு நேரம் உள்ள போகுது, ஒரு நேரம் வந்து கஷ்டமா இருக்கு. நெஞ்சில சளி அதிகமா இருக்காமா? அந்த சளி மாதிரி அந்த இது வருது, உணவு குழாயிலேருந்து தான் வருது, அது வயிற்றுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து வயிறு உப்புதலா இருக்கு, ஒரு மாசமா வந்து வயிறும் காலும் வீக்கம் வடியவே மாட்டாங்குது. அது வந்து அசைசைட்டிஸ்னு ஸ்கேன் பண்ணதுல அசைசைட்டிஸ்னு சொல்றாங்க. சரிம்மா. அது வந்து வயிறு வீக்கம் குறைஞ்சாதான் கால் வீக்கம் குறையுங்கிறாங்க. அந்த வயிறு வீக்கத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க மேடம். வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்ன வைத்தியம் மட்டும் சொல்றேம்மா, மீதி நீங்க வந்து மூலிகை மருந்து எடுத்துக்கோங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நீங்க ஹிங்குவாஷ்டக்க சூர்ணம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். என்ன சொன்னா அஷ்டச்சூர்ணம் இல்லைன்னா ஹிங்குவாஷ்டக்க சூர்ணம். அதுல வந்து ஜீரகம், பெருங்காயம், சுக்கு இதெல்லாம் இருக்கும், மிளகெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஒரு 8 விதமான மூலிகையை பொடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல உப்பும் இருக்கும். இது மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி முதல் வாய் சாப்பிட்றோம் இல்லைங்களா சாப்பாடு, அதுல வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா மோர்ல கூட கலந்து குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து மோர்ல கலந்து குடிக்கலாம். அஷ்டச்சூர்ணம் இல்லைன்னா ஹிங்கு அஷ்டக்க சூர்ணம்.
இதை கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-20 minutes கழித்து சாப்பிட சொல்லுங்க. வயிறு பொறுமன் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நெருஞ்சல் முள் குடிநீர் வந்து குடிச்சிட்டே வர சொல்லுங்க. அது குடிச்சிட்டே வந்தார்னா கொஞ்சம் நல்லா நீர் இறங்கும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர். குட் மார்னிங், என் பேர் இஸ் பிரியங்கா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக அதை கேட்க போறேங்க. உங்க வயசு? வயசு 25 ஆச்சுங்க. எனக்கு 2 months முன்னாடிதான் டெலிவரி ஆச்சு, நார்மல் டெலிவரி தான். ஓகே, பேசலாம் டாக்டர். சொல்லுங்கம்மா. 2 months முன்னாடிதான் டாக்டர் டெலிவரி ஆச்சு, நார்மல் டெலிவரி தாங்க ஆச்சு. ரைட் லெக்ல மட்டும் முட்டிக்கிட்ட உட்கார்ந்து எந்திரிக்கும் போது மட்டும் வலிக்குது டாக்டர். உட்கார்ந்து எந்திரிக்கும் போது முட்டி மட்டும் வலிக்குதுங்களா? முட்டி மட்டும் உள்ள ஏதோ லைட்டா சுளியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அப்படிங்களா? அது வந்து உங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்குமா, வீக்னஸ்னால இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நாட்டு மருந்து கடைகள்ல டெலிவரி அப்புறம் டெலிவரி அப்ப வந்து இந்த நர்வ் அந்த கால்ல அந்த வெரிகோஸ்வின் மாதிரி இருக்கும்லங்க, இருந்ததுங்களா? இருந்ததுங்க. அது இப்ப போயிடுச்சு, ஆனா அந்த நரம்பு மட்டும் நல்லா ஒரு ப்ளூ கலர் மாதிரி அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்குங்க. அப்படிங்களா? கொட்டம் சுக்காதி தைலம் வாங்கி போடுங்க. அதே மாதிரி கொட்டம் சுக்காதி சூர்ணம் வாங்கிட்டு அரிசி கழுவுன தண்ணி அதை பாயில் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்பூன் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு முட்டிக்கு 10 மாதிரி போடுங்க. போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க கழுவிடலாம். சரிங்களா? நல்ல ஹெல்த் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. டெலிவரி இப்பதான் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. நல்ல அயன் கண்டென்ட். அது நார்மல் தாமா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது ஹெல்த் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ டாக்டர். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? மேடம், எனக்கு கைகள் எல்லாம் தோல் வலிக்குது, டாக்டர் கிட்ட பேசணும். ஓகே, முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சேலத்துல இருந்து விஜயகுமார். ஓகே, உங்க வயசு? வயசு 33. ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேடம், கைகள் எல்லாம் தோல் உரியுது மேடம், அப்புறம் மோஷன் போற இடத்துல அரிப்பு மாதிரி இருக்கு மேடம். மோஷன் போற இடத்துல அரிப்பு இருக்குங்களா? ஆமா மேடம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மலம் போறீங்க? ஒரு தடவை தான் மேடம், ஒன் டைம் தான் போறோம். கஷ்டப்பட்டு போறீங்களா? ஆமா மேடம், அது மதியான நேரத்துல தான் போறோம், காலையில டைம்ல இல்ல. காலையில டைம்ல போறது இல்ல. சரிங்க. ஆமா மேடம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி திரிபலா சூர்ணம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வாங்க. டெய்லி நைட் ஒரு டீஸ்பூன் திரிபலா சூர்ணம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு நார்மலாக ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. ஒரு 150 ml தண்ணி குடிச்சிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மோஷன் போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க. ஃபைபர்ஸ் நிறைய எடுத்தால் தான் மோஷன் நல்லா வரும். சரிங்களா? வேற ஏதாவது இப்போ இது மருந்து வேணும்னா மூலிகை மருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு, ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்க. சரிங்களா? நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் தேனி மாவட்டம் ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக ஜெயலட்சுமி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கூப்பிடுறேன். உங்க வயசு? வயசு 35ங்க. உங்களோட கேள்வி என்ன ஜெயலட்சுமி? எனக்கு வந்து முடகுவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க மேடம். ஓகே, கண்டினியூஸா பேசலாமா டாக்டர் இணைப்பில் தான்? சொல்லுங்கம்மா. இது எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க மேடம், சிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க மேடம். சரிம்மா. முடக்குவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்களா? என்ன மேடம்? ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்களா? எனக்கு வந்து புதிகால் வலி இருக்குங்க, ரெண்டு முட்டி வலிக்குது. ஒரு மாதிரி நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரியே வலிக்குதுங்க மேடம். வலிக்குது குதிகால் வலிக்கு வந்து. குதிகால் வலிக்கு வந்து ஒரு சின்ன டிப் சொல்றேம்மா. வீட்டில் வந்து செங்கல் பொடி கிடைக்கும் இல்லைங்களா? செங்கல் பொடியை வந்து ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க. ஒரு டப்பை எடுத்துக்கோங்க, டப்பில் ஒரு 2 liters தண்ணி எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டரு. அதில் செங்கல் பொடி ஒரு 4 spoon இல்லை 5 spoon அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் உங்கள் காலை வைங்க, குதிகால் அதாவது கால் உள்ளங்கால் ஃபுல்லாக அதில் படுற மாதிரி, அந்த தண்ணியில் படுற மாதிரி.
ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. சூடாக வச்சிங்கன்னா அந்த வந்து வாத்தம்லாம் கொஞ்சம் குறையும், உங்களுக்கு குதிகால் வலி குறையும். மற்றபடி உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு மூலிகை மருந்து சரியான சிகிச்சையாக இருக்கும். ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள். நம்ம ஹாஸ்பிட்டல் தேனியிலையும் இருக்குது, தேனி, நாமக்கல், சேலம், திருச்சி, திண்டுக்கல், திருப்பூர் எல்லா இடத்துலையும் இருக்குது, பயனடைஞ்சிக்கோங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு மஞ்சக்காமல் இருக்குதுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிங்க. ஆரம்பம் தான் இது, ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. டாக்டர் சொன்னாங்க நீங்க போயிட்டு பச்சை இலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா. வாலாஜான்னு ஒரு இடம் இருக்கு மேம், இலை குடுக்கறதுக்குன்னு இலை குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு 2 வாரமா சாப்பிட்டு இருக்காங்க மேம். சரிம்மா. எனக்கு என்னன்னா அவருக்கு மஞ்சக்காமல் இருக்கிறதுனால பசங்களுக்கு எல்லாம் இருக்கு டவுட்ஸ் இருக்கு மேம். அப்படியெல்லாம் ஒண்ணும் வராதுமா. நீங்க வந்து எண்ணெயில பொரிச்சதெல்லாம் கம்மி பண்ணிருங்க. வீட்டுல எண்ணெய் புளிப்பு காரம் கம்மி பண்ணிருங்க. அப்படிங்களா? எண்ணெய் புளிப்பு காரம் கம்மி பண்ணிருங்க. பொரிச்சதெல்லாம் தராதிங்க. நான்வெஜ்ஜும் இப்போதைக்கு தராதிங்க. சரிங்களா? எளிமையா ஜீரணமாக கூடிய உணவுகள் தாங்க. நிறைய சூப்ஸ் கொடுங்க. கீழாநல்லி மட்டும் எடுத்தா மஞ்சள் காமலை சரியாகாதுமா, மூலிகை மருந்துகள் எடுக்கணும். எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? அரக்கோணம் சொன்னீங்க இல்லைங்களா? கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பர் பார்த்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நல்ல மூலிகைகள் இருக்கு. லிவரோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணாதான் மஞ்சள் காமாலை சரியாகும். விளையாட்டா விட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை ஆகும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து மெடிசன்ஸ் கொடுத்து அவருக்கு சரி பண்ணிருங்கம்மா. நன்றி. தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ராமலட்சுமி, சென்னை. ஓகே, இப்ப யாருக்காக ராமலட்சுமி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அடிக்கடி புளிப்பு மாதிரி தலைவலி வந்து வாந்தி வருது. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி உடம்பு புளிக்க வர்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படி நான் வாந்தி வருதாமா? வாந்தி வந்துருது. அப்புறம் உடம்பு சரியாயிருது. தலைவலி இருக்குங்களா? அந்த நேரம் அப்படி உடம்பு புளிக்கிறதுனால தலைவலி வந்து வாந்தி வந்து சரியாயிருக்கும். எந்த பக்கம் தலைவலிக்குது? ரைட் சைடா லெஃப்ட் சைடாமா? தலை ஃபுல்லாவே ஒரு கமத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வாமிட் வந்தாலும் சரியாயிருக்கும் மேம். அப்படிங்களா? சரிம்மா. கொஞ்சம் புளிப்பான ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு புளிக்க வச்சு புளிக்க வச்சு மாவு சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. ரொம்ப பசிச்சு நேரம் கழிச்சு சாப்பிடாதீங்க. சரிங்களா? வெளியே எங்கேயும் போனா எதுவும் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. அடிக்கடி அப்படி எதுவும் வேற ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? இதுக்கு மூலிகை சிகிச்சை இருக்குமா? ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்க. சரிங்களா? ஓகேம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியா அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? மதுரையில இருந்து தேவிஸ்ரீ பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காக தான் மேடம் கேட்கணும்? ஓகே, உங்களோட கேள்வி கேட்கலாமா? முதல்ல உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. 31 மேடம். டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு வந்து இந்த கொஞ்ச நாள்ல இருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நைட் வந்து படுக்க போறதுலயோ இல்ல பகல்லையோ எனக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி ஆகுது. அதாவது மூச்சு வர்றதுக்கு கொஞ்சம் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி விடுற மாதிரி. சிரமமா இருக்குங்களா? ஆமா, சில சமயம் ஒன்னு இருக்க மாதிரி சில சமயம் தெரியாது. அது வந்து நான் கேட்டதுக்கு அலர்ஜிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் இது மாதிரி ஆகுது அப்படின்னு. அது வந்து எதனால மேடம்? அது சாப்பிடறது இல்லையா, இல்ல வந்து பொல்யூஷன்னாலயா, இல்ல சாப்பிடறது சேராத சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஆகுது. காலையில எந்திரிச்சாலும் ஃபேஸ் எல்லாம் வீக்கமா இருக்காமா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தும்மல் வருதா? அடுக்கு தும்மல்? தும்மல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே வந்து கொஞ்சம் கண்டினியூஸா ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி தும்புற மாதிரி இருக்கும். ரன்னிங் நோஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குமா உங்களுக்கு? ESR ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ESR பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது பார்த்துக்கோங்க. மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதுமே ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.
நல்லா ஸ்வெட் ஆகணும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி முசுமுசுக்கு இல கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசுமுசுக்கு கீரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மிளகு ஜீரகம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி நீங்கள் இட்லி மாவுலையோ இல்லை தோசை மாவுலையோ கலந்து நீங்கள் இட்லியோ இல்லை தோசையோ பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்கன்னா கூட அந்த கீரையை வதக்கி கூட சாப்பிடலாம். நல்லா சளியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சரியாக வெளியே வந்துடும், மோஷன்லேயே எல்லாம் வெளியே வந்துடும், சரிங்களா? பட் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸசைஸ், அப்புறம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுங்கள். பிராணாயாமம் மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்றைய சுட்டிக்காட்டணும் பயப்படுங்க.